திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி செப்டம்பர் 18ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு நாடெங்கும் பொதுமக்களும் இந்து அமைப்புகளும் விநாயகர் சிலைகளை கோவில்கள் பொது இடங்களில் வைத்து வழிபட்டு ஊர்வலமாக எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. திருத்துறைப்பூண்டியில் இன்று இரவு விநாயகர் ஊர்வலம் திருத்துறைப்பூண்டி சன்னதி தெருவில் இருந்து புறப்பட்டது. திருத்துறைப்பூண்டி, மடப்புறம், ரெக்க குத்தகை, அண்ணாநகர், பாரதியார் தெரு, தென்பாதி, பாமணி என 24 இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் இடம்பெற்றன. விநாயகர் ஊர்வலத்தை துவக்கி வைத்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், விநாயகர் ஊர்வலம் என்பது இந்துக்களின் ஒற்றுமையை காட்டக்கூடியது. இதில் பாஜகவினர்தான் அதிகம் கலந்து கொள்கின்றனர். ஊர்வலத்தை நடத்தும் கமிட்டியினர் இந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரை இந்த விநாயகர் ஊர்வலத்திற்கு அழைக்க வேண்டும். அதேபோன்று அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் என அனைத்து கட்சிகளையும் விநாயகர் ஊர்வலத்திற்கு அழைக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி விநாயகர் ஊர்வலத்தை வைத்துதான் கட்சியை வளர்க்க வேண்டும், ஆட்சியை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பாஜகவை வளர்க்க நிர்வாகிகளுக்கு தெரியும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியும். அவரின் ஆட்சியும் அரசின் செயல்பாடுகளே பாஜக வளரும். பாஜக ஆட்சிக்கு வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி என ஒரு மாயை இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி அனைவருக்குமான ஆட்சி என இப்பொழுது அனைத்து முஸ்லிம்களும் புரிந்துள்ளனர். தேசத்தை நேசிக்கும் முஸ்லிம்களும் உள்ளனர். பாஜகவினரை விட திமுகவினரே அதிக வழிபாடுகளை மேற்கொள்கின்றனர். அதனால் நீங்கள் தாராளமாக திமுகவினரை விநாயகர் ஊர்வலத்திற்கு கலந்து கொள்ளுமாறு அழைக்க வேண்டும் என பேசினார்.